ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் சிவனை வழிபட எத்தனையோ முக்கியமான தினங்கள் பண்டிகைகள் விசேஷங்களும் உண்டு அவற்றில் முக்கியமான நாளாக சொல்லப்படுவது இந்த பிரதோஷம்தான் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பு தெய்விற இன்னும் இரண்டு காலங்களிலும் திரையோதோசி தேதியில் வருவதுதான் இந்த பிரதோஷ தினம் செவ்வாய் பிரதோஷம் மனிதனுக்கு வரும் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் என்பது கூடுதல் சிறப்பும் கூட ருணம் என்றால் கடன் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தத்தளிக்கிறார்கள் ரோகம் என்றால் நோய் கடனும் நோயும் தான் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது நோயினால் பலரும் கடனாளி ஆகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பிரதோஷம் அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று இப்போது விரிவாக பார்ப்போம் நீங்கள் இப்போதான் முதன்முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிப் பண்ணுங்கள் அப்போ இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பும் கூட பிரதோஷ நேரமானது மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை உள்ளதாகும் பிரதோஷ வேலையான இந்த நேரத்தில் சிவபெருமானை நந்திதேவரை தரிசிப்பது மிகவும் சிறப்பானதும் கூட உலகை காப்பதற்காக ஆழகால விஷத்தை அருந்திய காலம் இந்த பிரதோஷ காலம் நந்தி பகவான் அன்றைய தினத்தில் தனது தவத்தை துறந்துவிட்டு மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் அதனால்தான் பிரதோஷம் என்று சில நந்தினியுடைய காதில் தங்கள் பிரார்த்தனையில் ரகசியமாக சொல்வார்கள் இறைவன் எப்பொழுதுமே இயற்கையை விரும்பக்கூடியவர் இயற்கையான வில்வை இல்லை அல்லது பசுமாலினை அபிஷேகத்துக்கு கொடுப்பதால் சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இது எல்லாவற்றையும் விட தும்பைப்பூ மாலை அணிவித்து பிரதோஷத்தினதென்று நீங்கள் சிவனை வணங்கினால் சகல தோஷங்களும் அதாவது ஏழு ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரம்மகதை தோஷம் விலகும் என்று நூல்களிலும் சொல்லப்பட்டுள்ளது எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோயில் சென்று சித்தாமிரத திருத்தத்தில் பிரதோஷ நேரத்தில் நீராடி வைத்தியநாதனை வழிபட்டாலே போதும் அவருக்கு வரும் ருணமும் ரணமும் நீங்கும் என்பது யதார்த்தமான உண்மையும் கூட அதிலும் குறிப்பாக செவ்வா நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாபதியாக கொண்டவர்கள் மேசராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மிருக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவித நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் என்று வரும் பிரதோஷத்திற்கு விரதம் இருந்து கோவில் சென்று சிவதரிசனம் செய்ய வேண்டும் இன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து அதிகாலை வேலையிலேயே கண்விழித்து ஆறு மணிக்கு முன்பாகவே தலைக்கு குளித்துவிட வேண்டும் நீங்கள் தலைக்கு குளிக்கும் தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை போட்டு ஓம் என்ற மந்திரத்தில் அந்த தண்ணீரில் வலது கை ஆள்காட்டி வரலா எழுதி கடன் சுமை குறைய வேண்டும் என்று மனதார நினைத்துக்கொண்டு அந்த தண்ணீரில் தலைக்கு குளித்து விடுங்கள் அதன் பிறகு பூஜை வந்து ஓம் நமச்சவாய மந்திரத்தை சொல்லி தீபம் ஏற்றி நேற்று நிறைய திருநீர் பூசிக்கொண்டு விரதத்தை தொடங்க வேண்டும் விரதம் இருப்பது என்பது அவரவர் உடல்நிலையை பொறுத்ததும் கூட பிரதோஷனாலி உங்கள் மனதிற்குள் ஓம் நமிச்சா என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பது எல்லா தோஷங்களுக்கும் ஒரு தீர்வும் கொடுக்கும் கடன் பிரச்சனைக்கும் சேர்த்துதான் வேலைக்கு செல்பவராக இருந்தால் வேலை செய்யக்கூடிய நேரத்தை தவிர்த்து இந்த ஓம் நம்ச மந்திரத்தை மனதிற்குள் மனதார சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் வாய் விட்டு சொல்லக்கூடிய மந்திரத்தை விட மனதிற்குள் உதடு அசையாமல் சொல்லக்கூடிய இந்த சிவ மந்திரத்துக்கு பல மடங்கு சக்திகளும் உண்டு இந்த பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேலாக உங்களை வீட்டு பூஜை அருகில் உள்ள சுவாமி படங்களுக்கு பூக்காளால் அலங்காரம் செய்துவிட்டு சிவனின் திருவுருவ படம் இருந்தால் அதற்கு வில்வேலை மாலை போட்டு தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்துவிட்டு அந்த லிங்கத்துக்கு சந்தன குங்குமம் போட்டு வைத்து அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு இருபத்தி ஏழு வில்மை இலைகள் கட்டாயம் தேவை இருபத்தி ஏழு வில்லம் இலைகளை கொண்டு சிவனுக்கு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் ஒரே ஒரு மாத எடுத்து எடுத்து இருக்கும் விதைகளை உதிர்த்து ஒரு சீரிய கிண்ணத்தில் போட்டு நிவேதனமாக வைத்து விடுங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எம்பருமானுக்கு தீபுதூப் ஆராதனை காட்டி உன்னுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் பூஜிக்காக பயன்படுத்த இருபத்தி ஏழு வில்மை இலைகளை ஒரு மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சு போட்டு அப்படியே பணம் வைக்கும் பெட்டியில் வைத்து விடுங்கள் உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறைய தொடங்கும் வில்வேலைகள் வாடினாலும் அதற்கு இருக்கக்கூடிய மகத்துவம் குறையாது கடன் சுமை குறையும் வரை அந்த வில்வேலைகள் அப்படியே பணப்பெட்டியில் இருக்க வேண்டும் முடிந்தவர்கள் இன்றைய தினம் பிரதோஷ நேரத்தில் கோவில் சென்று சிவபெருமானை ஆலயத்தில் அமர்ந்து கடன் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டே உங்களால் முடிந்தால் மாதுள மலங்களை உதிர்த்து உள்ளே இருக்க மாதுளை முத்துக்களை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அதிலும் குறிப்புகள் குழந்தைகள் வருவார்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதளம் பழத்தை சுகரமான நினைத்து தானம் கொடுப்பது சிறந்த பலனை கொடுக்கும் நம்பிக்கையுள்ளவர்கள் இப்போது சொன்ன வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்தால் உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி